ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு இஸ்போர்ட்ஸ் இன்ஸ் தமிழ் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலினுடைய யூடியூபர் ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா யார் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணாங்களோ அவர் வந்து அந்த ரிப்ளை கொடுத்துட்டாரு ஸோ ரீசெண்ட்டாக வந்துட்டு பிஜிஎம்ஐ பேன் பண்ண சொல்லி ஒரு எம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் எழுதியிருந்தார் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அந்த பையன் வந்து அப்படி பேசினது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாரு ஸோ அதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபரேஸ் அஃபிஷியல் அந்த பையன் வந்துட்டு என்னை பற்றி அதாவது அந்த எம்எல்ஏ பற்றி ஏதாவது பேசியிருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாதாரணமாக இக்னோர் பண்ணிட்டு போயிருப்பார் பட் அப்படி இல்லாமல் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அருணாச்சல் பிரதேஷ் ஸோ அந்த கண்ட்ரியை பற்றியும் அங்கே இருக்கவங்களுடைய உருவத்தை ஸோ சைனீஸ் மாதிரி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சைனாவுடைய ப்ளட் தான் சைனால தான் வந்து அருணாச்சல் பிரதேசம் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அது வந்து எனக்கு ரொம்ப தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு மட்டும் இல்லாமல் பிஜே வந்துட்டு ஏன் நான் பேன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருந்தாரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் வந்துட்டு ஸோ கேம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப அடிக்டிவ் ஆயிடுறாங்க ஸோ அதாவது வந்து படிப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து நான் அந்த மாதிரி வந்து ஒரு லெட்டர் எழுதுனேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சென்டிமெண்ட்லாம் நிறைய பேசியிருந்தாரு ஸோ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஸோ அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சைனீஸ் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் வந்து அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய பசங்களோ பொண்ணுங்களோ வந்து வெளிநாட்டில் வேறு வேறு ஃபாரின் எல்லாமே போய் படிக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே வெளியே போனாலுமே நாங்கள் வந்து அருணாச்சல் பிரதேஷ் அதாவது இந்தியா அப்படின்னு தான் சொல்லிக்கிறோம் அதாவது பாரத் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஸோ நாங்கள் வந்து வேறு கண்ட்ரிஸ் சேர்ந்தவங்கன்னு சொல்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரி பேசினது வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்டிமெண்டலாக பேசியிருந்தார் ஸோ அதனுடைய ஃபுல் வீடியோனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சது அப்படின்னா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ தான் பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வார்மேனியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த டோர்னமெண்ட் டீம்ஸ் எல்லாமே ரிவைல் பண்ணிட்டாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டீம் தமிழாசும் இருக்குது வாக் அவுட்ஸும் இருக்குது நம்மளுடைய ரெண்டு தமிழ் டீமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய டீம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்காங்க ஸோ இன்னும் வந்து டீம் அண்ணோன் அப்படிங்கிற அந்த டீமுடைய அப் என்ன அப்படிங்கிறது தெரியல மேபி சோல் கூட இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பட் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய டீம்ஸ் ஃபினாட்டிக் டீம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ பட் ஃபினாட்டிக் டீமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைனப்பே கிடையாது டிஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க பட் ஃபினாட்டிக் டீம் சார்பாக யார் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ என்ன அப்படிங்கிறது டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தெரில க்ளியராக பட் ரூம் ஐடி கிரியேட் பண்ணி ஸோ எல்லா டீமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்லாட்டில் வந்து உட்காந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஸோ எந்த டீம் லைன் லைனப்பில் வந்து ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் வந்துட்டு ட்விட்டர் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இதெல்லாமே பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இதுக்கு நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணிருக்காங்க ஸோ ஸ்கவுட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணிருக்காரு ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸோ இது நடக்குதோ அதை எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அந்த விஷயத்தில் நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கம்மன் விட்டாரு பட் கோல்டி பாய் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கும் ஸோ எயிட்பிட்னுடைய கோல்டிஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிட்னுடைய ஓனர் அது எஸ்ஐடினுடைய ஓனர் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணுறக்கூடிய ஒரு மேனேஜர் ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறக்கான சான்ஸ் இல்லை ஸோ பண்ணாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஆப்பு தான் அதாவது யார் யாரெல்லாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி கான்குடர் புஷ் பண்ணிங்களோ கான்குடர் போயிடும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு கிளாஸியர் ஸ்கின் இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட அவருடைய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது லட்சம் ரூபா வந்து செலவு பண்ணியிருக்காரு இது வரைக்கும் ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கனா ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணியிருக்காரு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டு அக்கௌண்ட்லையும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது லட்சம் இந்தியன் மணி ஸோ யூசி கிடையாது நாற்பது லட்சம் யூசி கிடையாது நாற்பது லட்சம் ரூபா பணம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்துட்டு ரெண்டு அக்கௌண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ அது வந்து கண்டிப்பாக சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ நல்ல நல்லா எதுவும் இன்வெஸ்ட் பண்ண கிடையாது ஸோ இன்வெஸ்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஹேக் ஆகி போயிடுச்சு ஸோ அது ரெண்டாவது பிரச்சனை விடுங்க ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் அதுக்கு அப்புறம் ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பப்ஜி அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க ஸோ இல்லை பப்ஜி அதாவது ஃபேஸ்புக் வந்து பார்த்திங்கன்னா பேன் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஒரு உங்களுக்கு வந்து உண்மையான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேலக்சி ரெஸர் ஸோ கேலக்சி ரெஸர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு பிஎம்பியில் அரேபியில் பார்ட்டிசிபேட் இருக்காங்க ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்மோனியா டோர்னமெண்ட்டில் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கறது தெரியல ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அது கேலாகி ரேசரில் டீம் நாடக்கூடிய பிளேயர்ஸ் ஒருவேளை அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறது கஷ்டம் தான் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு கொலாப் பண்ணியிருக்காங்க ஸோ மிட்லோட ஸோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலாப் கமிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதான் நண்பா இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டே காத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்வீட்டுக்கு வந்து டுவெண்ட்டி கே லைக்ஸ் போச்சு அப்படின்னா ஸோ கேம்னுடைய ரிலீஸ் டேட் என்ன அப்படிங்கிற ஸோ ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிண்ட் வந்து ட்விட்டரில் கொடுத்துட்டாரு அதாவது ஜூனுடைய தேர்ட் வீக்கில் கேம் ரிலீஸ் ஆகக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் அதிகமாக ஒரு மாதம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ ஜூன் ஃபஸ்ட் வீக்கா இல்லை தேர்ட் வீக்கா